பாட்டு விளையாடு. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சுவாம்பி ஐலாண்ட் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி தான் பார்க்குறோம். இதோட செகண்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தியாச்சு, சுவாம்பி ஐலாண்ட் டபுள் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த சுவாம்பி ஐலாண்ட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்டேட் எதாவது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த சுவாம்பி ஐலாண்டை பற்றி பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா சுவாம்பி ஐலாண்ட் டபுள் டேப்போட லிங்க்கும் கீழே இருக்குது, அதை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சுவாம்பி ஐலாண்டில் என்ன கதைன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு வைரஸ் வந்து அமெரிக்காக்குள்ளே பரவுது, எல்லாருமே அமெரிக்காவில் இருக்க எல்லாருமே வந்து சுவாம்பிஸ் மாறுறாங்க. ஒரு சில பேர் மட்டும் அதில் வந்து தப்பிச்சு விதி வழக்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட போராட்டம் தான் அந்த படத்தோட கதை. ஸோ இது வந்து ஒரு ஆல்ரெடி சொன்ன ஒரு டார்க் காமெடி வகை தான் இது. ஜாம்பிஸை வந்து கலாய்ச்சி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்காத ஒரு கட்டத்தில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அவ்வளோ ஜாம்பிஸை வந்து கலாய்ச்சி எடுத்திருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். செகண்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் நிறைய விரிவான விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. ஜாம்பியஸ்னால் என்ன, அது என்ன நான் பண்ணோம், ஜாம்பியஸ்க்கான குணம் என்ன, அதோட வீரியம் என்ன, இது இவ்வளோ தான் இந்த ஜாம்பியஸ், இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு கலாய்ச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சிம்பிளாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஜாம்பியஸ் அட்டாக், அதில் வந்து ஒரு நாலு பேர் இவங்க எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்றது தான் படத்தோட கதைன்றதை நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. அதே சமயம் இந்த படம் வந்து யார் பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா இதை கடைசியாக சொல்லக்குள்ள வந்து சில பேருக்கு வந்து நெருடல் ஏற்படும், அதை முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ரொம்ப கொடூரமான கொலைகள் இருக்குது, அதே சமயம் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன் காட்சிகள் அதிகமாக இருக்கும். ஜாம்பியாஸ் பார்க்கக்குள்ள கொஞ்சம் மறு உறுப்பு தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூணும் விரும்பாதவர்கள் இந்த படத்தை பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மனிதனோட குடல் எடுத்த வெளியே காமிக்கிறது, அது கொஞ்சம் ஒரு அறுவறுப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவங்களாம் தவிர்த்துட்டு மீதி இந்த ஜாம்பியாஸ் படம் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் நமக்கு பிடிச்ச சீன் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாம்பியா லேண்ட் ஆரம்பித்தவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து விளக்குவாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரூல்ஸ் நம்பர் 1, 2 சொல்லியிருப்பாங்க, அது மீறக்குள்ள ரூல்ஸ் நம்பர் 4 வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து ரூல்ஸ் நம்பர் 5 வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ண விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டோட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து நிறையவே சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க வந்து ஜாம்பியாஸ் வந்து தப்பிச்சு போவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்க்கும் ஜாம்பியாஸ் அவங்க தப்பிச்சு காட்டில் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா தப்பிச்சோம் அப்படின்னு வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ட்ரக் வந்து குறுக்கில் வரும், அதில் மோதி அந்த கண்ணாடி வழியாக அவங்க வெளியே போயிடுவாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷனில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பொழுதுபோக்குற இடம் இருக்கும், அந்த இடத்துல நடக்கிற அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பார், அது ஒரு இடத்துல வந்து ஜாம்பியர்ஸ் எல்லாமே அவரை சுற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்ப சாதாரணமாக அவர் பெட்டிக்குள்ளே நின்று துப்பாக்கியில் சுட்டுனு இருப்பாரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜாம்பி சீட்டை மாட்டிடுறாரு, அந்த ஜாம்பி சீட்டை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஜாம்பிஸ் ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஜாம்பிஸ் வந்து இவர் அட்டாக்கும் பண்ணக்கூடாது, அதே சமயம் அந்த ஜாம்பி சீட்டை ஒரு கருணையும் காமிக்கணும், ஆனால் வேறு வழி இல்லை கொள்ளணும் அப்படின்ற வரக்குள்ள ஒரு 3 கட்டமாக அந்த சீன் எடுத்திருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து சாம்பி லேண்ட் நடிகன் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேறு எதுவும் ஓடிடி தளத்தில் இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். தமிழ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் தேர்ந்த வரைக்கும் தமிழ் கிடைக்கல, ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு தான் பார்த்தோம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம், அதுவுமே கீழே இருக்குது. ஏன்னா செகண்ட் பார்ட்டே நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னதுனால இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரொம்ப சிம்பிளாக அந்த விமர்சனத்தை முடிக்கும். ஸோ இந்த ஜாம்பி லேண்ட் அது ஜாம்பி லேண்ட் டபுள் டேப் இந்த ரெண்டு படமும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். டார்க் த்ரில்லர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஜாம்பிஸை கலையாச்சு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா இந்த படத்தை வந்து முக்கியமான இடத்துல கொண்டு போய் வைக்கலாம். அப்படிப்பட்ட படத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஜாம்பிஸ் லேண்ட் ஜாம்பிஸ் லேண்ட் டபுள் டேப் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோட சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு உங்கள் நன்றி, பாய்.